என் பேர் டாக்டர் ராமசுப்ரமணியன். கேப்ஸ்டோன் கிளினிக்கில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டராக இருக்கேன். நான் சமீபத்தில் நிறைய கேசஸ் ஃப்ளூ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த H1N1 சொல்கிறோமே, இது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. கோவிட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு இந்த ஃப்ளூ இப்போ நிறைய கேசஸ் பார்க்குறோம். இந்த ஃப்ளூ வைரஸ்னால் என்னது? இது வந்து சாதாரணமாக காய்ச்சல் ஏற்படுத்தும், தலைவலி, உடம்பு வலி, ஜலதோஷம், இருமல் கூடயே வரும். ஒரு 3-4 நாள் இருந்துட்டு 5வது நாள் சரியாக போயிடும். ஆனால் அதுக்கப்புறமும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், இருமல் ஒரு இன்னும் 1-2 வாரம் நீடிக்கலாம். ஸோ இது வந்து சாதாரணமாக அவுட் பிரேக்குன்னு சொல்லுவோம். அதாவது வந்ததுன்னா இது ரெஸ்பிரேட்டரி வைரஸ் மற்றவங்களுக்கு ரொம்ப சுலபமாக பரவக்கூடியதுனால இது வந்து நிறைய பேரை பாதிப்பை ஏற்படுத்தும். கோவிட் ஏற்படுத்துகிற மாதிரி அவுட் பிரேக்குன்னு சொல்லுவோம். இது வந்து வெஸ்டர்ன் நாடுகளில் வந்து டிப்பிக்கலாக வின்டர் டயத்தில் வரும், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி. ஆனால் இந்தியாவில் எப்போதுமே சூடாக இருக்கிறதுனால வருஷம் பூரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மான்சூன் சீசனுக்கு முன்னாடி இல்லாட்டா மான்சூன் சீசன் ஆரம்பித்த உடனே இந்த ஃப்ளூ கேசஸை நிறைய பார்க்குறோம். இந்த வருஷம் தமிழ்நாடில் ஆகஸ்ட் மாதமே ஆரம்பிச்சிடுது. யூஸ்வலாக நவம்பர் டிசம்பர் வருது, ஆகஸ்ட் மாதமே ஆரம்பிச்சிடுது. நிறைய கேசஸ் உடம்பு வலி, தலைவலி, ஜுரத்தோடு பார்க்குறோம். இது ஜலதோஷம் மாதிரி தானே, இதனால் என்ன பயம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஜலதோஷத்தில் காய்ச்சல் ஏற்படாது. உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கும், மூக்கில் வந்து சளி ஏற்படலாம், இதனால் வந்து தலை பாரம் ஏற்படலாம். ஆனால் காய்ச்சல் யூஸ்வலாக இந்த மாதிரி வராது. ஜலதோஷத்தினால தீவிர விளைவு ஒன்றும் ஏற்படாது. ஆனால் ஃப்ளூ வந்து எஸ்பெஷலி அந்த 5 வயதுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஹார்ட்டில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, லங் டிசீஸ், கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளூனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு உயிரிழக்க கூட நேரிடலாம். ஸோ இது வந்து சாதாரண ஜலதோஷம் கிடையாது. கோவிடை விட சில சமயம் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறதுன்னே சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்போ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும்போது காய்ச்சலோட ஜலதோஷம், இருமல், உடம்பு வலி வருதோ அது ஃப்ளூவாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். வீட்டில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா இது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய நோய். இந்த மாதிரி ஏற்படும்போது யார் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து வேலைக்கு போகிறத தவிர்க்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்கள தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. இருமல் சளி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருமணும், டிஷ்யூ வச்சுக்கலாம், இல்லட்டா இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இந்த சளி மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஆன்டி வைரஸ் ஒரு மருந்து இருக்குது, ஆசல்டாமிவிர்னு சொல்லுவோம். இதை கொடுக்கலாம். யூஸ்வலி வயது முதிர்ந்தவர்களுக்கோ இல்லாட்டா யாருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த சிவியரிட்டியோ இல்லாட்டா டியூரேஷனோ கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பிரமாதமாக வேறு இந்த மருந்து ஒன்றும் வேலை பண்ணாது. இதை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். தவிர்க்கிறதுக்கு வேக்சின் இருக்குது. வேக்சின் வந்து இப்போது இந்தியாவில் யூஸ்வலி ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் புது வேக்சின் வெளிவரும். எந்த கிருமி, எந்த விதமான ஸ்ட்ரெயின் அந்த இடத்துல இப்போ சர்க்குலேட் ஆகிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேக்சினை உற்பத்தி பண்ணி புதுசாக வர வேக்சினை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ செப்டம்பரில் எல்லோரும் வேக்சின் எடுத்துக்கோங்க. அப்படி செப்டம்பரில் எடுத்துக்க தவறினோன்னா எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்கோ, எப்போ உங்களுக்கு எடுத்துக்க முடியுமோ அதை சீக்கிரமாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுனால இதோட தீவிரத்தையும் காம்ப்ளிகேஷன்ஸையும் தவிர்க்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனடியாக உங்கள் டாக்டர் அணுகி ஃப்ளூ வேக்சின் பற்றி கேட்டு எடுத்துக்கிறது அவசியம். இந்த வேக்சின் ரொம்ப சேஃப், இதனால் சைட் எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. வேக்சின் எடுத்துக்குங்க, ஹெல்த்தியாக இருங்க.